பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் திருப்பெயரிலே ஆமேன். அன்புக்குரிய இறை மக்களே, உங்கள் அனைவருக்கும் இறை மைந்தன் இயேசுவின் திருப்பெயரிலே இந்த காலை நேர ஸ்தோத்திரங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த தியானத்துக்கு ஆரம்பமாக ஆண்டவரை நோக்கி வேண்டிக் கொள்வோமாக. எங்கள் கண்மலையும் மீட்பெருமாகிய கர்த்தாவே, காலைதோறும் உம்முடைய கிருபைகள் புதிதாய் இருக்கும் என்று நாங்கள் உம்முடைய திருவசனத்திலே வாசிக்கிறோம். ஆண்டவரே, காலையிலே தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள் என்கின்ற உம்முடைய திருவசனத்தின்படியே ஆண்டவரே, நாங்கள் இந்த நாளிலே எங்கள் பணியை துவங்குவதற்கு முன்பதாக உமது சமூகத்திலே நாங்கள் வந்து காத்திருக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலே நாங்கள் செய்யப்போகிற பணியை உம்முடைய கர்த்தாவுக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவர், நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள கடவுளே, ஆமேன். கிறிஸ்துவுக்குள் அருமையான உடன் விசுவாசிகளே, உங்கள் அனைவருக்கும் இறை மைந்தன் இயேசுவின் திருப்பெயரிலே வாழ்த்துக்களையும் இந்த காலை நேரத்தினுடைய ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய நாளினுடைய தியானத்திற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி, அது மத்தேயு நற்செய்தி நூல் 18:4. நீங்கள் மனந்திரும்பி பிள்ளைகளைப் போல் ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அன்புக்குரியவர்களே, இந்த திருவசனத்தினுடைய பின்னணியத்தை நான் பார்க்கின்ற பொழுது, சீடர்களில் இறையரசில் எவன் பெரியவனாய் இருப்பான் என்று அறிய விரும்பினார்கள். ஆனால் இயேசுவோ தாழ்மை இல்லாத பட்சத்தில் இறையரசுக்குள் நுழைய முடியாது என்கிறார். எப்பொழுதுமே நாம் குழந்தைகளை உதாசீனப்படுத்துவோம், அவர்களை அற்பமாய் எண்ணுவோம். ஆனால் இயேசுவோ அவர்களை உயர்வாக இந்த இடத்திலே நமக்கு மதிக்கின்றார். இன்றைக்கு சிறு பிள்ளைகளுக்கு எதிரான குற்றங்கள், சிறு பிள்ளைகளுக்கு எதிரான வன்கொடுமைகள் ஆங்காங்கே நாம் நடைபெறுவதை நாம் கேள்விப்படுகிறோம். ஆனால் இயேசு கிறிஸ்து சொல்கிறார், இந்த சிறியரில் நீங்கள் எவர்களுக்கு தீமை செய்கிறீர்களோ அவர்களை எந்திரக்கல்லை கட்டி கடலில் அமிழ்த்துவது நலமாயிருக்கும் என்று சொல்லுகின்றார். அவ்வளவு கோபத்தின் உச்சம். அன்புக்குரியவர்களே, சிறு பிள்ளைகளைப் போல் நீங்கள் மாறாவிட்டால் இறையரசுக்குள் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று சொல்லுகின்ற அந்த ஒரு மிகப்பெரிய ஒரு வார்த்தை என்னவென்றால், இறையரசு என்பது நாம் நினைக்கிறபடி ஒருவேளை நான் இந்த காரியங்களை செய்தால், இப்படி பண்ணினால் நான் இறையரசுக்குள் பிரவேசிப்பேன் என்கின்ற வாக்கு இல்லாமல், குழந்தையைப் போல் நீங்கள் மாறாவிட்டால் என்ற அழுத்தத்தை அந்த இடத்துல வைக்கின்றார். இந்த குழந்தை என்று சொல்லுகின்ற பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்காதீர்கள், மாறாக குழந்தைகளிடமிருந்து கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லுகின்றார். ஒரு குழந்தை கெட்ட வார்த்தை பேசுகிறது என்று நாம் சொல்லுவோம். ஆனால் அது கெட்ட வார்த்தை பேசுவதில்லை, மாறாக தான் கேட்ட வார்த்தையை பேசுகிறது. ஆகவே அன்புக்குரியவர்களே, நாம் என்ன வீட்டிலோ அல்லது நம்முடைய சமுதாயத்திலோ அந்த பிள்ளைகள் எப்படி பார்த்து வளர்கிறார்களோ அந்த வளர்ப்பினுடைய சூழலை சார்ந்தே தான் அவர்களுடைய வாழ்க்கை வாழ்கின்றது. ஆகவே குழந்தைகளின் முன் எப்பொழுதும் நாம் மிகவும் ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டும். அதனால்தான் பெரியவர்கள் சொல்வார்கள், குழந்தையும் தெய்வமும் ஒன்று என்று. ஆகவே தெய்வத்திற்கு என்ன முக்கியத்துவம் கொடுக்கின்றோமோ அந்த முக்கியத்துவம் நாம் குழந்தைக்கும் கொடுக்க வேண்டும். குழந்தைகள் முன் பெரும்பான்மையாக நாம் சண்டையிடுதல் கூடாது. குழந்தையின் முன் தீமையான காரியங்களை முன்னெடுக்கக்கூடாது. குழந்தையின் முன் நாம் பொய் சொல்லக்கூடாது. குழந்தையிடம் நாம் உண்மையை பேச கற்றுக் கொடுக்க வேண்டும். குழந்தைகளை பேச வைத்து அவர்களிடம் இருந்து கேட்க வேண்டும். குழந்தைகளிடம் நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பது அவர்கள் மூலமாக ஆண்டவர் நமக்கு இந்த நாளிலே கற்றுக் கொடுத்திருக்கின்றார்.
இன்றைய சூழலிலே பார்க்கின்ற பொழுது பிள்ளைகளுடைய இந்த கல்வி ஏறக்குறைய 2 ஆண்டுகள் பெருந்தொற்றினுடைய தீவிரத்தினால் பள்ளிகள் மூடப்பட்டு இப்பொழுது ஒரு இயல்பான ஒரு சூழல் உருவாகி பிள்ளைகள் பள்ளிக்கு போகின்ற பொழுது முதலாவது அவர்கள் அந்த பள்ளியினுடைய சூழலை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதற்காகத்தான் இன்றைக்கு அரசாங்கமும் பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்து இன்றைக்கு அந்த பிள்ளைகளுக்கு கல்வி கற்பதற்கான சூழலை ஏற்று தந்திருக்கிறது. கற்றல் கற்பித்தல் மற்றும் அநேக உபகரணங்கள் மூலமாக அவர்களுக்கு கற்பித்தல் முறையை கொண்டு வந்திருக்கிறது. அன்புக்குரியவர்களே, ஆசிரிய பெருமக்களுக்கு தெரியும், பிள்ளைகளுக்குள் ஏற்றத்தாழ்வு வரக்கூடாது என்பதற்காக அரசாங்கம் ஒரு பெரிய முன்னெடுப்பு எடுத்தது. அந்த ரேங்க் சிஸ்டம் என்பதை முதலாவது ஒழித்தது. அதை தொடர்ந்து தன்னுடைய பிள்ளைகள் ஆசிரியர் மாணவர் என்கின்ற அந்த இடைவெளியை குறைக்க வேண்டும் விதமாக ஆசிரியர் மாணவர்களோடு அமர்ந்து கல்வி கற்க வேண்டும் என்று சொல்லி அந்த ஒரு முறையை பின்பற்ற அறிவுறுத்தியிருக்கிறது. ஆகவே அன்புக்குரியவர்களே, இப்படியான ஒரு சூழலில் அரசாங்கமும் சரி, இன்றைக்கு இருக்கின்ற சமூக பொறுப்பாளர்களும் சரி, பிள்ளைகளிலிருந்து காரியங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லியிருக்கும்போது நாம் வணங்குகின்ற, நாம் வழிபடுகின்ற, நம்முடைய வழிகாட்டியாக இருக்கின்ற இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நீங்கள் இறையரசுக்குள் பிரவேசிக்க வேண்டுமானால் நீங்கள் குழந்தைகளைப் போல் மாற வேண்டும், அந்த குழந்தைகள் போல் மனம் போல் நீங்கள் மாற வேண்டும் என்று சொல்லுகிறார். ஆகவே ஒருவேளை நாம் இந்த குழந்தைகளை இறையரசுக்குள் செல்வதற்கு கூட தடை செய்வதாய் நாம் இருந்தோமானால் அதற்கும் ஆண்டவருடைய கடும் கோபத்துக்குள்ளாய் ஆகும். சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருவதற்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை செய்யாதிருங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் நம்மை எப்பொழுதும் கண்காணிக்கின்றவராக, நம்மை ஒரு குழந்தையைப் போல, ஒரு தாய் தேற்றுவதைப் போல நம்மை தேற்றுகிறவராக இருக்கின்றார். ஒரு குழந்தைக்கு கற்றுக் கொடுப்பதைப் போல் நமக்கும் நிறைய காரியங்களை கற்றுக் கொடுக்கிறார். நாமும் கூட ஆண்டவரின் பிள்ளைகளாய் குழந்தைகளாய் கற்றுக்கொண்டு ஆண்டவரே எனக்கு நீர் கற்பியும் நான் அதன்படி நடப்பேன் என்று சொல்லி இந்த நாளை ஆண்டவருக்கு என்று ஒப்புக் கொடுக்கோம். ஆண்டவர் தாமே இந்த நாளை நமக்கு ஆசீர்வாத தருவாராக. ஜபம் செய்வோம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, நீர் கற்றுக் கொடுத்ததை, நீர் செய்ய சொல்லதை, நீர் செய்து காட்டியதை நாங்கள் பின்பற்றுவதற்கு வேண்டிய அறிவுரையும் ஆலோசனையும் இந்த நாளிலே தாரும். இந்த நாளிலும் நாங்கள் செய்கின்ற பணிகள், திட்டமிட்டிருக்கிற காரியங்களை வாய்க்க பண்ணும், ஆசிர்வதியும் பொறுப்பெடுத்து கொள்ளும். இந்த நாளிலே உங்களுடைய கருத்தலாக ஒப்புக் கொடுக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் நீர் வழிநடத்தும், பலப்படுத்தும். துதி கனமை யாவும் கே செலுத்துகிறோம் ஜீவனுள்ள கடவுளே, ஆமேன். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவான வழிநடத்தல் நீங்காத பாதுகாப்பும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதாகாலம் தங்கியிருப்பதாக, ஆமேன்.